எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜிபிஎஸ் ஆன் நிகழ்ச்சியில நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்னா, ரிச்மண்ட்ல இருக்கிற லான்ஸ்டவுன் மால் இங்கதான் நம்ம போக போறோம். ஐ மாலா அப்படின்னா, அந்த மால்ல என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு, என்னென்ன கடைகள்லாம் அங்க இருக்கு அப்படின்னு சுத்தி காட்ட போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த மாலில் போட்டிருக்கிற ஒரு செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன செட்டப் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்காக அவங்க எஸ்பெஷலி கிட்ஸுக்காக ஒரு ஏரியா வந்து வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மால் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் ரொம்ப பழசு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் வந்து இந்த மாலோட ஃபுட் கோர்ட். உங்களுக்கு வந்து சைனீஸ், வியட்நமீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் அப்படின்னு பல விதமான குசின் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நிறைய பேர் இந்த மாலுக்கு வந்துட்டு போவாங்க. இந்த ரிச்மண்ட் ஏரியாவே வந்து நிறைய ஏஷியன் கம்யூனிட்டி பீப்புளெலாம் வந்து இங்கே வந்து நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. ஸோ இந்த மாலில் வந்து நான் சொன்ன இந்த கிறிஸ்மஸ் செட்டப் எஸ்பெஷலி கிட்ஸுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு நாள் ஒரு வீடியோவில் வந்து இந்த மாலில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹோம் சென்ஸ் வின்னர்ஸ் இருக்குது, டிஎன்டி சூப்பர் மார்க்கெட் இருக்குது, டாலர் அம்மா இருக்குது, இந்த மாதிரி நிறைய கடைகள் பெஸ்பா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பட் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக இந்த கிறிஸ்மஸ்க்காக அவங்க போட்டிருக்க ஒரு ட்ரெயின் செட்டப் அதை வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஷான் வந்து ஜிஞ்சர் பிரெட் குக்கி சாப்பிட்டுருக்காரு. முடித்த உடனே நம்ம போய் ட்ரெயினில் போகலாம். இதுவும் நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் அந்த ட்ரெயின் செட்டப். என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னா, இந்த மாலில் ஒரு ஏரியாவை வந்து அவங்க வளைச்சி போட்டு இந்த இடத்துல அந்த ட்ரெயின் செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்காக தாங்க இவ்வளோ தான் பண்ண முடியும் அந்த இடத்துல. அண்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு பெரிய க்யூ நின்றுருந்தது. நாங்கள் போகும்போது இந்த ட்ரெயினோட ரவுண்ட் வந்து எவ்வளவு நேரம் போகும் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ். அண்ட் இதுக்கு வந்து $4 சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட், குழந்தையாக இருந்தாலும் சரி அடல்ட்டாக இருந்தாலும் சரி. அண்ட் குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜ் அது ஏதோ போட்டிருந்தாங்க, அதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே உங்களுக்கு வந்து மால் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறேன். ஸோ நாங்கள் லைனில் நின்றுட்டு கேஷ் தான் கொடுக்கணும், எங்கள் கார்டெலாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேஷ் கொடுத்து இந்த ட்ரெயின் ஜேர்னி நாங்கள் போனோம். இதோ 7 tickets ஃபார் ஒன்லி $20. கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை செலிப்ரேஷன் டைமில் தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் போடுவாங்க. கடந்த 3 வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ரைட் போயிட்டுருக்கோம். எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெயின் ரைட் போடுவாங்க. Thumbs up. Give me thumbs up. Thumbs up. There you go. Thank you.
குழந்தைங்களை வந்து நம்ம ரியல் டைமில் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாலும் இந்த மாதிரி டாய் ட்ரெயினில் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட் கூட்டிகிட்டு போகும்போது அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷமே தனி. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கூட இந்த எக்ஸிபிஷன்லாம் போயிருப்போம்ல, அப்போ அதில் விளையாடுற அந்த ராட்டினம் அப்புறம் அங்கே இருக்கிற அந்த குட்டி குட்டி ரைடெல்லாம் போகணுன்னு நம்ம முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் நான் ஷான் முகத்துலையும் பார்த்தேன். என்னதான் ஒரு சின்ன ட்ரெயின் தான், டாய் ட்ரெயின் தான், அந்த மாதிரி இருந்தால் கூட ஹி என்ஜாய் இட் தரலி. ஆக்சுவலி கடைசி ரவுண்ட், இதோட எங்களுடைய ட்ரெயின் ஜேர்னி வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இந்த லான்ஸ்டவுன் மாலில் இந்த ட்ரெயின் ஜேர்னி பற்றின வீடியோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஹாப்பியாக 5 நிமிஷம் ரைடு போயிட்டு வந்து சந்தோஷமாக கீழே இறங்கிட்டார் நம்ம ஷான். இங்கிருந்து எல்லா குழந்தைங்களுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. ஜாலியாக எல்லாருக்கும் பாயெல்லாம் சொல்கிறான். He got his new haircut. So, சும்மா மால்க்கு அப்படி கேஷுவலாக போகணும் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இங்கே கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. யூஸ்வலி நம்ம வந்து நிறையா கேஷெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்க மாட்டோம், யூஸ்வலி கார்டில் தானே எல்லாம் பண்ணுவோம். ஸோ இங்கே போகும்போது நம்ம வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நீங்கள் இந்த ரைடும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரைடு ஒன்று பார்த்துருப்பீங்க, அது ஒரு $1 போடுற மாதிரியான ஒரு ரைடு. ஸோ நிறைய சில்ட்ரன்லாம் அந்த மாதிரி கேஷ்லாம் எடுத்துகிட்டு போனால் குட்டி பசங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாலில். பை தி வே, நீங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல சேனல் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களோட வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட வந்து கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. அண்ட் வேங்கூவர் அண்ட் அதோட சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பொறுப்பையும் எல்லாத்தையும் எடிட் பண்ணணும் நான் உட்காந்து, அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோவில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.